அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த டைமில் வந்துக்கிட்டு நிறைய பேர் சி ப்ளஸ் ப்ரோக்ராம் லைக் அப்படியான ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் சம்மந்தமாக வந்துட்டு லேர்ன் பண்ணுவியல் படிப்பியல். ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் சி ப்ரோக்ராமை வந்துட்டு ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்களில் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி டவுன்லோட் பண்ணுற அண்ட் ஆல்சோ வந்துட்டு எப்படி அதை ரன் பண்ணுற அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் செல்லித்தர ஃபாலோ வந்துக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதில் ஏதும் டவுட் இருக்குமெண்டா நீங்கள் லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த கமெண்டில் வந்துட்டு லீவ் பண்ணுங்க. அதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் கூகுளில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதில் வந்து கோட் ப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டுக்கு வர ஆப்ஷன் ரைட். இப்போ டைப் பண்ணிங்கண்டா இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்துட்டு இந்த கோட் ப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபஸ்ட் லிங்கை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளிக் பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கண்டா நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் வந்துட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு இன்னொரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு இந்த டவுன்லோட் த பைனரி ரிலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ரைட், இப்போ தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே மெக் ஓஎஸ், அதாவது நீங்கள் ஆப்பிள்ற மெக் ஓஎஸ் வச்சுக்கிருக்கிற ஒரு ஆளுண்டா உங்களுக்கான இந்த வெர்ஷன், அதாவது கோட் ப்ளாக்ஸ் வெர்ஷன் வந்துட்டு அவைலபிள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுக்கிறவர்களுக்குரிய கோட் ப்ளாக்ஸ் வெர்ஷன் அவைலபிள் ஆயிருக்கு. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வெர்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுக்கிறவர்களுக்கும் இந்த கோட் ப்ளாக்ஸுக்குரிய வெர்ஷன் வந்துக்கிட்டு அவைலபிள். இதில் மெயினாக வந்துக்கிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த MinGW அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது லிங்கை வந்துட்டு கிளிக் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த MinGW தான் உங்களோட கம்பைலராக வந்துக்கிட்டு இருக்க போகுது. இந்த MinGW இல்லாத அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்களா, அதுக்கு வேறே வந்துக்கிட்டு எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு அந்த MinGW அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பைலர் ஒன்று டவுன்லோட் பண்ணி அதை வந்துக்கிட்டு ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படும். ரைட், இப்போ வந்துக்கிட்டு இந்த MinGW அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷனை வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கோட் ப்ளாக்ஸ் அது வந்துட்டு ஒரு பேஜுக்கு வந்துட்டு கொண்டு போவோம். அதில் வந்துட்டு ஒரு 5 செகண்ட் வந்துக்கிட்டு ரன் ஆகும். அதுக்கு பிறகு அடுத்து டவுன்லோட் வரும். ஆனால் எனக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆக தேவையில்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டேன், நான் கேன்சல் ஆக்குறேன். ஸோ இவடத்து வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நினைக்கிற ஒரு 145 MB மட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஃபைன், இப்போ வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த MinGW அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பைலரோடு இருக்கக்கூடிய அந்த கோட் ப்ளாக்ஸை வந்துக்கிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை வந்துட்டு டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே வந்து நீங்கள் அந்த ஃபைலை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கோட் ப்ளாக்ஸை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள், ரன் பண்ணப்படும். சம்டைம் ரன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் சொல்லித்தர ஸ்டெப்ஸை வந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணும். என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு உங்களோட பிசிக்குள்ளே போங்க. பிசிக்குள்ளே போயிட்டு ஓஎஸுக்குள்ளே போனீங்கன்னா அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்துட்டு கோட் ப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த MinGW அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோல்டர், அதை கிளிக் பண்ணிடுங்கன்னா இதில் பார்த்து வந்துக்கிட்டு காப்பி பண்ணுங்கள். ஒன்றுமே செய்யத்தோடு இந்த மெயிலுக்கு வந்துட்டு நான் கிளிக் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இதை காப்பி பண்ணுங்க. அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களோட அட்வான்ஸ் செட்டிங், அதாவது உங்களோட சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸுக்கில் வந்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துக்கிட்டு காட்டும். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் என்வாயர்மெண்ட் வேரியபிள், அதுக்குள்ளே போனீங்கன்னா பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூசர் வேரியபிள்லையும் சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுலேயுமே வந்துட்டு இந்த பாத் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்துக்கிட்டு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த யூசர் வேரியபிளில் வந்துட்டு இந்த எடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு உங்களோட காப்பி பண்ணி வச்ச அந்த பாத்தை வந்துக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்துக்கிட்டு பேஸ்ட் பண்ணலை, ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு ரன் ஆகுது. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட C++ ப்ரோக்ராமை வந்துக்கிட்டு ரன் பண்ணுங்க, ரன் ஆகும். அதுவுமே வந்துக்கிட்டு உங்களுக்கு ரன் ஆகலைண்டா இந்த சிஸ்டம் வேரியபிளில் வந்துக்கிட்டு பாத் அப்படின்னு சொல்லி வைக்கும், அதை எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் வந்துக்கிட்டு அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் எல்லாமே வந்துக்கிட்டு ஓகே வந்துக்கிட்டு கொடுங்க.
கொடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்கள், ரன் பண்ணி பாரு. ரைட், அப்படியுமே வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்களோட கோட் ப்ளாக்ஸை வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃபைலை வந்துட்டு க்ரியேட் பண்ண, அதாவது பேஜ் ஒன்று எடுப்போம், நியூ பேஜ் ஒன்று. அதில் வந்துட்டு இந்த செட்டிங் அப்படின்னு சொல்லி மேலுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகுது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிடலண்டா. இல்லை கம்பைலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும், அதை கிளிக் பண்ணிங்கண்டா. இதில் வந்து செலக்டட் கம்பைலர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சம்டைம் எதுவும் இதில் காட்டாமல் இருக்கலாம், ஷோவன்னாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் ஜிஎன்யூ ஜிசிசி கம்பைலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, அண்ட் தென் டூல் செயின் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த அதுக்கு பிறகு இவரது வந்துட்டு உங்களோட பாத்தை வந்துட்டு பாத் வந்து சம்டைம் இருக்க மாட்டான், உங்களோட கொப்பி ஒன்று வச்சுக்கிற பாத்தை வந்துட்டு இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணுங்கள். எப்பயும் வந்துட்டு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் பண்ணக்குள்ள எப்பயும் வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு ரன் பண்ணுறது பெட்டர். ஸோ அண்ட் ஆல்சோ சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த கோட் ப்ளாக்ஸை வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் ஆக்குற அண்ட் ஆல்சோ எப்படி அதை ரன் ஆக்குற அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு எதுவும் டவுட்ஸ், உங்களுக்கு ரன் ஆகுறதுல எதுவும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்குமெண்டா, நீங்கள் கமெண்டில் வந்துக்கிட்டு லீவ் பண்ணுங்கோ. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ எம் அக்தர் ஃபர்வீஸ்.